ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டல்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா, தட்டு இட்லி. நம்ம வந்து டேக்அவே கிடையாது, ஒன்லி ஸ்விக்கி ஜொமோட்டோ ஆன்லைன் ஆர்டர் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி மெத்தடில் தான் நம்ம ஹோட்டல் வந்து இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். நாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக சோடா மாவு கலக்க போகிறோம். சொல்லி நான் லிக்யூட் டைப் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் டைரெக்டாக போடுவீங்க. நான் தண்ணியில் கரைச்சி தான் சோடா மாவே போடுவேன் எப்பயும். அப்படி போட்டிங்கன்னா இன்னும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ சோடா மாவு போய் உடறதுனால அங்கங்கே கட்டி கட்டியாக மஞ்சள் மஞ்சளாக வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுனிங்கனாக்கா இட்லி இன்னும் சாஃப்டாகவும் கலர் மாறாமல் அடியிலேயே அந்த சோடா மாவு தங்கிடும். அதை விட்டுடுங்க, கடைசியாக நீங்கள் வந்து கீழே ஊற்றிடலாம். ஸோ லிக்யூடாக இருக்கும்போது நீங்கள் ஊற்றுனாக்கா இட்லி இன்னும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டல் வெஜ். மற்றபடி வேறு எதுவுமே நம்ம நிறைய பேர் வந்துட்டு நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க இட்லி சாஃப்டாக வரணுன்றதுக்காக, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம உப்பு சோடா மாவு தேவையான அளவு சோடா மாவு மட்டும் ஆட் பண்ணாலே போதும், எப்பவும் போல் இட்லி சாஃப்டாக வரும். இதுதான் ஹெல்த்தியும் கூட. நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இட்லி வந்து நல்லா பூ மாதிரி வரணுன்றதுனால நமக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். பேர் வந்து இந்த தட்டு வந்து மோல்டிங் டைப்பில் வாங்கிட்டு அப்படியே டைரெக்டாக ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போது என்னாகும், நம்ம அந்த அடியில் நம்ம வேகும் போது துணியில் வேக வைக்கிறதுக்கும் தட்டில் வேக வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நமக்கு அந்த பப்புள்ஸ் விழும்போது தான் ஓட்ட ஓட்டையாக விழும் இட்லியில், அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கும். ஸோ நம்ம அப்படியே டைரெக்டாக தட்டில் ஊற்றுறதுனால முழு முழுன்னு கிடைக்கும், சாப்பிடவும் முடியாது. ஒரு இட்லி சாப்பிட்டாலே ஒரு மாதிரி திம்மன் ஆகிடும். இப்போ நம்ம துணியை போட்டு நம்ம இட்லி ஊற்றுறதுனால இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எதுக்கு இப்படி எதுக்கு நாங்கள் வாங்கினோன்னா, ஆவி இது உள்ளே போய்கிட்டே வேகிற மாதிரி தான் நம்ம இந்த பிளேட்டே வாங்கினது. நம்ம மோல்டிங் டைப் இல்லாமல் இந்த பிளேட் எப்படி எதுக்காக வாங்கினதுன்னா, இந்த இது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காகவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காகவும் தான் நம்ம இந்த பிளேட்டு இந்த மாதிரி மெத்தடில் வாங்கினது. இப்போ ஊற்ற மாட்டோம். இப்போ நமக்கு எத்தனை இட்லி ஆர்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அஞ்சு இட்லினா அஞ்சு இட்லி மட்டும்தான் ஊற்றுவோம். ஸோ நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் தான் ரெடி பண்ணி கொடுப்போம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ண போறோம். ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ ஆர்டர் வருது பார்த்தீங்கன்னா, ஜொமோட்டோலேருந்து ஆர்டர் வருது. ஸோ நாலு இடியாப்பும் ப்ளஸ் 30 டீ. ஸோ நம்ம வந்து 34 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ரிப்பேரிங் டைம். ஏன்னா இப்போ இனிமேல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். பேக் பண்ண போகிறோம் ஆர்டருக்கு.
ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? இட்லி அந்த ஓட்டை எதுவுமே இல்லாமல் இதுக்காக தான் நம்ம அந்த கேப்பில் தட்டி வைக்கிறோம். வந்து 3 டைப்ஸ் சட்னி கொடுப்போம், ப்ளஸ் ஒரு சாம்பார். சாம்பார் தக்காளி சட்னி, இது சன்னா மசாலா சோலை பூரிக்கு நம்ம கொடுக்கறது. ஸோ நம்ம இட்லியில் சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி கொடுக்குறோம். இது இல்லாமல் நமக்கு பிளேட்ல இடம் இல்லை, வேர்க்கடலை தேங்காய் சட்னி இருக்குது, ஸ்பைசி சட்னி இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம போட்டிருக்கிறது 5 குழம்பு, அதாவது 3 சட்னி ப்ளஸ் ஒரு சாம்பார். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி கொடுப்போம், அதாவது நம்ம 2 இட்லிக்கு 5 வகையான குழம்பு கொடுப்போம். நம்மக்கிட்ட அதான் ஸ்பெஷல்.